நாம் பார்க்க போது மழை நீரை குடிக்கலாமா கூடாதா அப்படின்றத பற்றிய நீங்கள் கேட்ட சந்தேகங்களுக்கான பதில்களை நான் சொல்ல போகிறேன். உலகத்தில் இருக்கிறதுலேயே மழை தண்ணி தாங்க ரொம்ப சுத்தமான தண்ணி. என்ன ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்ன கேட்டால், அந்த தண்ணியை சுத்தமாக வந்து நம்ம என்ன பண்ணணும், சேகரிக்க வேண்டும், சேமிக்க வேண்டும், வடிகட்டி சுத்தமாக குடிக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை வந்து சேகரித்து கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க. சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ பழவேற்காடு மாதிரி கிராமங்கள், பழவேற்காடு தெரியல, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த பழவேற்காடு கிராமத்தில் போய் நீங்கள் தோண்டினீங்கன்னா உள்ளுக்குள்ளே உடனே தண்ணி வரும். ஒரு 2 அடி 3 அடி தோண்டினா ஒரு 5 அடிக்குள்ளேயே கூட தண்ணி வரும். வறட்சியான காலத்தில் கூட 10 அடிக்குள்ளே தண்ணி வரும். ஆனால் அந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும், பயன்படுத்த முடியாது. இப்போ கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து அவங்களுக்கு தண்ணி வருது. ஆகையினால் மழை தண்ணியில் குடிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையில் மழை தண்ணி கண்டிப்பாக குடிக்கலாம். அதுக்கடுத்து மழை தண்ணீர் சுத்தமானதா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல தண்ணியாக சேமிக்க முடியும். நான் ஏற்கனவே கூட சில இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த கூரையை வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கிறது மூலமாக சுத்தமான தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணியை சேகரிக்கும் போது அதை வடிகட்டி வந்து நம்ம சேமிக்க முடியும். அந்த மாதிரி செய்யும்போது சுத்தமான தண்ணி வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மழை நீரில் வந்து தாது உப்புக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, மினரல் சால்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தாது உப்புக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது எப்படி சார் அந்த தண்ணியை குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ அந்த தாது உப்புக்கள் மழை தண்ணியில் தண்ணியில் பொதுவாக தண்ணீரில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் ரொம்ப குறைச்சலான அளவு இருக்கக்கூடியது, அது மூலமாக தான் நமக்கு கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றது மூலமாக நமக்கு தேவையான தாது உப்புகள் எல்லாமே அது மூலமாக கிடைக்குது. அதனால் அதை பற்றி தண்ணீரில் வந்து அந்த மினரல் அதாவது தாது உப்புகள் இருக்குது அல்லது இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். தண்ணீரில் இருக்கும் பாக்டீரியா அல்லது நோய்க்கிருமிகளை அழிக்க என்ன செய்ய வேண்டும்? தண்ணியில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் இல்லை நோய்க்கிருமிகள் ஏதாவது சேர்ந்துட்டுனா அதை எப்படி அழிக்கிறது? இப்போ அதுக்கு தான் ரொம்ப சுலபமாக 1000 லிட்டர் தண்ணீருக்கு 4 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் அல்லது 1 டீஸ்பூன் அளவில் வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து அது தெளிஞ்சு போயிடும். 1/2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் அந்த நோய்க்கிருமிகளோ மற்ற பாக்டீரியாக்கள் இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கான ஒரே வழி. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் மாதிரி இடங்களில் சில வகையான மீன்களை பயன்படுத்துகிறாங்க அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு. அதே மாதிரி நம்ம நாட்டில் கூட தமிழ்நாட்டில் கூட நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன், கம்பூஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மீனை வந்து இந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்தியாவில் பல பகுதிகளில் கூட இந்த மீனை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் என்பது என்ன ரசாயனம் அப்படின்னு கேட்குறாங்க. கெமிக்கல் தானே அது, என்ன ரசாயனம்? அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படின்றது தான் அதனுடைய ரசாயனம். அதை தான் நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்கிறோம். அந்த அதனுடைய இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5 லிருந்து 6% அதனுடைய திறன், அதனுடைய அதாவது என்ன சொல்கிறது, அதனுடைய அடர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அடர்த்தி வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடருடைய அடர்த்தி வந்து 5 லிருந்து 6% வந்து இருக்கும். இன்னொன்று கேள்வி, குடிநீரில் அதிகபட்சமாக எவ்வளவு குளோரின் வந்து இருக்கலாம்? சாதாரணமாக உப்பு தண்ணியில் வந்து ஒரு அளவுக்கு மேலே இருந்ததுன்னா அது பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த குளோரின் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. குடிக்கக்கூடிய தண்ணியில் இந்த குளோரின் என்று சொல்லக்கூடிய உப்பு வந்து 4 ppm. ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படின்றதும், மில்லியன்றது 10 லட்சம், 10 லட்சத்தில் 4 பங்கு குளோரின்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது, அதுதான் அந்த கணக்கு 4 ppm. ப்ளீச்சிங் பவுடர் கலந்த பிறகு எவ்வளோ நேரம் கழித்து அதை பயன்படுத்தலாம்? நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், 1/2 மணி நேரம் அல்லது 30 நிமிஷம் அதை வச்சுருந்து அதுக்கு பிறகு அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். மழை நீரை சுத்தப்படுத்துவது ரொம்ப கடினமான வேலையா அப்படின்றத கேட்குறாங்க. இதையும் நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். ஒன்று வந்து என்னென்னா, அந்த கூரையை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். மழை நீரை சேகரிக்கும் பொழுது முதல் 10 அல்லது 20 நிமிஷத்துக்கு வந்து அந்த வரக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வெளியில் விட்டுடணும், மீதி தண்ணியை வந்து நம்ம சேகரிச்சுக்கலாம். அந்த மழை தண்ணியை வடிகட்டி சேமிக்க வேண்டும், அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து அதை சுத்தப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். அதுதான் சேமிக்கும் போதே வந்து மழை நீரை சேகரிக்க முடியுமா? சுத்தமான மழை நீரை சேமிக்கும் போதே சேகரிக்க முடியுமா? முடியும்.
நீங்கள் வந்து அந்த மழை பெய்யக்கூடிய பரப்பு வந்து சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு தண்ணீரை வந்து நிச்சயமாக நம்மால் சேகரிக்க முடியும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா பரவலாக பல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறைய இடங்களில் இப்போ எங்களுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கே உட்காந்துறதுக்கு எதிர்த்தாப்பிலே இருக்கக்கூடிய தொட்டி வந்து கிட்டத்தட்ட 40,000 லிட்டர் கொள்ளக்கூடிய தொட்டி இங்கே இருக்குது. 2 தொட்டி இருக்குது, 20,000 லிட்டர் தொட்டி. அந்த எங்களுடைய விடுதி கட்டிடத்துலேருந்து சேமிக்கக்கூடிய சேகரிக்கக்கூடிய தண்ணி இதில் வந்து விழுது. இப்போ இந்த தண்ணீரை பெரும்பகுதி நாங்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம், இங்கே இருக்கக்கூடிய பழமரங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு தொட்டி வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 30,000 லிட்டர் கொள்ளக்கூடிய ஒரு தொட்டி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கிட்டத்தட்ட 70,000 லிட்டர் தண்ணீரை வந்து நாங்கள் இங்கே சேகரிக்கிறோம். சேகரித்து மறுபடியும் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம்.